ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இயேசுவே ஆண்டவர் என்பதை குறித்து நான் உங்களோடு பேசும்படியாய் விரும்புகிறேன். இயேசுவே ஆண்டவர், அல்லேலூயா. ஜீசஸ் இஸ் த லார்ட், த லார்ட், இயேசுவே ஆண்டவர். 2 தீமோத்தேயு 1:12 பவுல் சொன்னார், அதினிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவே. அல்லேலூயா. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். ஆமென். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவரே கர்த்தர், அல்லேலூயா. அவர் ஒருவரே ஆண்டவர், அல்லேலூயா. இந்த விசுவாசம் இன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்குள், கிறிஸ்துவின் சீஷர்களுக்குள் நல்ல உறுதியாக ஸ்தாபிக்கப்பட வேண்டும். வாழ்க்கையில் சூழ்நிலைகள் மாறும் பொழுது, தேசத்தின் நிலவரங்கள் மாறும் பொழுது, வித்தியாசமான சூழ்நிலைகள் நாம் சந்திக்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசுவின் மேல் வைத்திருக்கக்கூடிய விசுவாசம் சிலருடைய வாழ்க்கையில் தடுமாற்றம் காண்கின்றது. அது பிசாசின் கிரியை, அது உலகத்தின் வஞ்சகம், அது நம்முடைய ஓட்டத்தை இழக்க பண்ண வருகின்ற சூழ்ச்சி. ஆகவே இன்று காலை வேளையிலே இந்த வேத வசன வார்த்தைகளை நீங்கள் கவனமாய் செவி கொடுத்து, இவைகளை உங்கள் உள்ளத்திலே எடுத்து விசுவாசமாக மாற்றுங்கள். ஏனென்றால் நாம் விசுவாசித்திருக்கிறவர் அந்நாள் பரியந்தம் நம்மை காக்க வல்லவர். அல்லேலூயா. அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டதை, அவரிடத்தில் ஒப்புவித்ததை, ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவர். நம்முடைய ஆத்மாவை அவரிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையை அவரிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறோம், நம் குடும்பத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறோம், நம்முடைய சகலத்தையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அவைகளை அவர் அந்நாள் வரைக்கும் காக்க வல்லவர். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒருவரை நான் விசுவாசித்திருக்கிறேன். அவர் யார்? அவர் என்னையும் என்னுடையவைகளையும் அந்நாள் வரைக்கும் காக்க வல்லவர். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து அவரே கர்த்தர், அவர் ஒருவரே ஆண்டவர், அவர் ஒருவரே உலக இரட்சகர், வேறு ஒருவர் இல்லை. அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை நமக்குள் பலப்படுத்துகின்ற சில வேத வாக்கியங்கள். 1, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? இந்த வார்த்தை இயேசு பேசின வார்த்தை. அல்லேலூயா. இயேசு ஜனங்களை பார்த்து பேசின வார்த்தை. யோவான் சுவிசேஷம் 8:46 என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? இப்படி ஒரு மனிதனாலும் கேட்க முடியாது. இன்றைக்கு தெய்வங்கள் என்று பெயர் பெற்றிருக்கிறவைகளாலும் இப்படி ஒரு வார்த்தை பேசவே முடியாது. மாயையாய் பொய்யாய் வீணாய் பேசலாமே ஒழிய, உண்மையாய் இப்படி ஒரு வார்த்தையை பேச யாருக்கும் அருகதை இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மட்டும்தான், என்னிடத்தில் குற்றம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும் என்று தைரியமாய் பேச முடியும். அவர் பேசினார். அல்லேலூயா. ஒருவன் கூட பதில் பேசவில்லை, ஒருவன் கூட பதில் பேசவில்லை. பரிசேயர்கள் அவர் மேல் சாட்டின குற்றம் என்ன? இவர் தேவதூஷணம் பேசுகிறார். என்ன தேவதூஷணம் பேசினாராம்? தன்னை தேவகுமாரன் என்று சொன்னார். அவர்களுடைய அறியாமை அது தேவதூஷணம் என்று அவர்களை எண்ண வைத்தது. ஆனால் அது உண்மையில் சத்தியம். அல்லேலூயா. இவரே தேவனுடைய குமாரன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று இயேசு சொன்னவுடனே பரிசேயர்கள் கொதித்தெழுந்தார்கள். பாவத்தை மன்னிக்க உனக்கு ஏது அதிகாரம் என்று சொல்லி
அதனால் அவர்கள் இடரல் அடைந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ சர்வலோகத்தின் இரட்சகராக தேவனால் நியமிக்கப்பட்டவர், சிலுவையில் ஏறி மனுக்குலத்தின் இரட்சிப்புக்காக சகலத்தையும் நேர்த்தியாய் செய்து முடித்தவர். அவருக்கு பாவத்தை மன்னிக்கிற பூரண அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா. இப்படி தங்கள் அறியாமையினாலே பரிசேயர்களும் சதுசேயர்களும் நியாயசாஸ்திரிகளும் பிரதான ஆசாரியர்களும் சில குற்றங்களை சாட்டி கொண்டிருந்தார்கள். கடைசியில் இயேசுவை கொலை செய்வதற்கும் இந்த தேவதூஷணம் என்கிற குற்றச்சாட்டு அவர்களுக்கு உதவினது. ஆனால் அது குற்றச்சாட்டு அல்ல, அது உண்மை அல்ல, அது இயேசுவின் பேரில் தவறு அல்ல. இயேசு உண்மையை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. ஆகவே அவருடைய பேச்சிலும் அவருடைய கிரியைகளிலும் அவர் மனிதரோடு வாழ்ந்த வாழ்க்கையிலும் எந்த விஷயத்திலும் இயேசுவின் பேரில் ஒரு குற்றமோ ஒரு பாவமோ ஒரு கரையோ திரையோ ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. அப்பழுக்கற்ற பரிசுத்த வாழ்வுக்கு சொந்தக்காரர் இயேசு கிறிஸ்து. அவருடைய தெய்வீகம் முழுவதும் பரிசுத்தமானது. ஆனால் நான் இப்பொழுது பேசுவது மனுஷனாய் வந்த இயேசு. அல்லேலூயா. மனிதர் நடுவிலே அவர் தேவகுமாரன், தேவன் என்று நமக்கு தெரியும். ஆனால் இந்த மனித வாழ்விலே அவர் வாழ்ந்த காரியங்களும் பேசின விஷயங்களும் அவரே கர்த்தர் என்பதை தெளிவாய் வெளிப்படுத்துகிறது. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. 33.5 ஆண்டுகள் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார். ஒரு குற்றம் கூட செய்யவில்லை. ஒரு தவறு அவருடைய வாழ்க்கையில், வார்த்தையில், செய்கையில், நடக்கையில் ஏற்பட்டதே இல்லை. பழகுமுறைகளில், அணுகுமுறைகளில் எதிலும் தவறு காண முடியாத வாழ்க்கை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கை. ஆகவே இந்த உலகத்திலே குற்றமற்று வாழ்ந்த ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து. அவரே தேவன், அவரே இரட்சகர், அவரே ஆண்டவர். அவரை அல்லாமல், குற்றம் இல்லாமல் வாழ்ந்த ஒருவரும் இந்த உலகத்தில் இல்லை. அல்லேலூயா. ஆகவே நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். சொல்லுங்க எல்லாரும், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவர் பரிசுத்த வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். ஒரு பழுதில்லாத அப்பழுக்கற்ற பரிசுத்த வாழ்க்கைக்கு நான் விசுவாசிக்கிற, பின்பற்றுகிற, ஆராதிக்கிற, சேவிக்கிற இயேசு உரியவர். அல்லேலூயா. அப்போ இது ஆழமாக உறுதியாக உங்கள் உள்ளங்களில் பதிந்திருக்கணும். நான் ஏன் இயேசுவை தெய்வமாய் கொண்டிருக்கிறேன், ஏன் இயேசுவை என் ஆண்டவர் என்று பின்பற்றுகிறேன். அவர் ஒருவர் தான், எந்த குறையில்லாத வாழ்க்கை வாழ்ந்தவர். அல்லேலூயா. இன்றும் அவர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். ஆமென். இந்த ஆழமான ஒரு விசுவாசம் தேவ பிள்ளைகளுக்குள்ள இருக்கணும். சில சூழ்நிலைகள், நெருக்கங்கள், கஷ்டங்கள் வரும் பொழுது இதுவா அதுவா, இவரா அல்லது இன்னொருவர் இருக்கிறாரா, இப்படிப்பட்ட சிந்தனைகள் வரவே கூடாது. கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உறுதிப்பட உறுதிப்பட உங்க வாழ்க்கை மேன்மையாக எழும்பி கொண்டிருக்கும். அல்லேலூயா. விசுவாசத்தில் தளர்வுகள் வர வர வாழ்க்கை கீழ் நோக்கி போக ஆரம்பித்து விடும். கர்த்தரை விட்டு விலக ஆரம்பித்து விடும். பின்மாற்ற ஆவி கிரியை செய்ய ஆரம்பித்து விடும். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் விசுவாசித்திருக்கிற இயேசு இன்னார் என்று அறிவோம். அவர் பரிசுத்தமானவர். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கை ஒழுங்கு நிறைந்தது, எந்த விதமான இமாரலிட்டி கிடையாது. அவர் பரிசுத்தமானவர், நல்லொழுக்கம் நிறைந்தவர், வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் பின்பற்றத்தக்க சாட்சி உடையவர். அல்லேலூயா. அவர் ஒருவரை மட்டும்தான் அவர் இருக்கிற வண்ணமாய் அப்படியே பின்பற்ற முடியும். மற்ற எல்லா மனிதர்களிடத்திலும் நல்லதை எடுக்கலாம், கெட்டதை விடலாம். அப்படித்தான் வாழ்க்கை இருக்கும். நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நல்லதை எடுத்துக்கொள்வோம், கெட்டதை விட்டுவிடுவோம் என்றுதான் மனிதர்களை பற்றின அந்த மனிதரிடத்திலிருந்து நாம் பின்பற்ற வேண்டிய மாதிரிகள் இருக்கும். ஆனால் இயேசுவிடத்திலே 100க்கு 100 அப்படியே பின்பற்றக்கூடிய மாதிரி இருக்கிறது. அல்லேலூயா. இந்த இயேசு தான் சொன்ன வார்த்தையை நான் உங்களுக்கு சொன்னேன், என்னிடத்தில் குற்றம் உண்டென்று. உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த முடியும்? அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவை 30 வெள்ளிக்காசுகளுக்காக படு துரோகம் செய்து முத்தமிட்டு காட்டி கொடுத்து சத்துருக்கள் அவரை கைது செய்து கொண்டு போக காரணமாக இருந்த யூதாஸ் காரியோத்து என்பவன், அவன் இயேசுவை காட்டி கொடுத்த பிற்பாடு
அவனுக்கு மனதுக்கு அமைதல் இல்லை. பெரிய துரோகத்தை செய்துவிட்டோமே, இவர் குற்றமற்றவர் அல்லவா. அவன் சொன்னான், அவன் நாண்டு கொண்டு செத்தான், சாகுமுன்னால சொன்னான், குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்ததனால் பாவம் செய்தேன். எந்த இரத்தம்? குற்றமில்லாத இரத்தம். சொல்லுவது யார? காட்டி கொடுத்த துரோகியான யூதாஸ்காரியோ. சாட்சி தன்னிடத்திலிருந்து மட்டுமல்ல, பலரிடத்திலிருந்து வருகிறது. எதிர்த்தரப்பிலிருந்து வந்த சாட்சிகள், ஒன்று காட்டி கொடுத்த யூதாஸ்காரியோத்து சொன்ன வார்த்தை, இவர் குற்றமில்லாத இரத்தத்துக்கு சொந்தக்காரர். அல்லேலூயா. எந்த மனிதனுடைய இரத்தத்தை குறித்து இப்படி ஒரு சாட்சி சொல்ல முடியுமா? எத்தனை பேர் இரத்த பழிகளை தங்கள் தலைகளில் சுமந்து கொண்டு திரிகிறார்கள், எத்தனை பேர் இரத்தம் சிந்த காரணமாக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, எல்லாருடைய இரத்தத்திலும் பாவம் உண்டு, குறைகள் உண்டு, குற்றங்கள் உண்டு. ஆனா இயேசு கிறிஸ்துவின் இரத்தமோ குற்றம் இல்லாத இரத்தம். வாய் திறந்து சொல்லுவோமா, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் குற்றம் இல்லாத இரத்தம். அல்லேலூயா. அதனால்தான் அந்த இரத்தம் சிலுவையிலே சிந்தப்பட்டு முழு மனுக்குலத்தின் பாவ மன்னிப்புக்கான பலியாக தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அல்லேலூயா. என் ரத்தத்தை ஏற்றுக்கொள்ள முடியுமா? உங்க ரத்தத்தை ஏற்றுக்கொள்ள முடியுமா? என்னைய நல்ல சிலுவையில் அடிங்க, எல்லா மனுஷருக்கும் அதனால பாவ மன்னிப்பு வரட்டும்னு நம்ம ஒப்பு கொடுத்து போனா இயேசு தேவன் ஏற்றுக்கொள்வாராத? செய்ய மாட்டார். தாவீதுட்டே சொல்லிட்டாரு, நீ ஆலயம் கட்டக்கூடாது, ஏன்னா நீ ரொம்ப ரத்தம் சிந்திட்ட, கைகளில் ரத்தம் இருக்கு, நீ நல்ல மனுஷன்தான், ஆனால் நீ ஆலயத்தை கட்டக்கூடாதுன்னு சொன்னார். அப்படிப்பட்ட தேவன். அப்போ பாருங்கள், இயேசு ஒருவருடைய ரத்தம் மட்டுமே இந்த உலகத்திலே குற்றமற்ற ரத்தம், குற்றமற்ற ரத்தம். அல்லேலூயா. பரலோகத்தில் ரத்தமும் மாம்சமும் கிடையாது, பூலோகத்தில் ரத்தமும் மாம்சமும் உண்டு. அந்த ரத்தத்தில் இயேசுவின் ரத்தம் மட்டுமே குற்றமற்ற ரத்தம். ஒருக்கா கூட சொல்லுங்களேன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். சத்தமா சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் குற்றமில்லாத ரத்தம். ஆமென். இதெல்லாம் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஹல்லேலூயா. அதனால்தான் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்து விசுவாசத்தில் உறுதியாய் பின்பற்றுகிறேன். ஹல்லேலூயா. பிலாத்து என்கிற அந்த யூதயா தேசத்தினுடைய தேசாதிபதி, அந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவை சிலுவை என்கிற கோர மரண தண்டனைக்கு கையெழுத்திட்டு அனுமதி வழங்கினவர், அந்த மனிதன் சொன்ன, இவர் நீதிமான் என்று காண்கிறேன். அல்லேலூயா. எதிர்த்தரப்பு, அரசாங்க தரப்பு எல்லாவற்றிலிருந்து என்ன ரிப்போர்ட்ஸ் வருது பாருங்க, எல்லாமே குட் ரிப்போர்ட்ஸ். இயேசுவை பற்றி அவங்களுக்கு வேணும்னு கூட பொய் சொல்ல முடியல, தப்பு சொல்ல முடியல, ஏன் அவ்வளவு சத்தியம் நிறைந்தவராய் அவர் கண்ணு முன்னால நின்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சொல்லிட்டான், இந்த மனுஷனிடத்தில் எந்த குற்றத்தையும் நான் காணவில்லை, சிலுவையில் அறையிறதுக்கு எந்த ஒரு காரியமும் இடத்துல கிடையாது. பிலாத்து சொன்னான். ஆனால் கடைசியில் அந்த மக்களை பிரியப்படுத்த வேண்டி, தன் பதவியை காப்பாற்ற வேண்டி அவன் அப்படியே இயேசுவுக்கு மரண தண்டனை கையெழுத்து போட்டு தன் கைகளை தண்ணீரால் கழுவினான். கைகள் தண்ணீரால் கழுவினால் உன்னுடைய படுதுரோகம் மாறாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ யாரை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தாயோ அந்த இயேசுவின் ரத்தம் மட்டுமே பிலாத்தே உன் கைகளை கழுவ வல்லமை உள்ளது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்த சாட்சி எங்கிருந்து வருகிறது என்று கேட்டால், அன்றைய அதிகாரத்தில் இருக்கிற கவர்னரிடத்திலிருந்து சாட்சி வருகிறது, இவர் நீதிமான். அல்லேலூயா. அவருடைய மனைவி, பிலாத்தின் மனைவி, பிலாத்து அரியணையில் இருக்கும் பொழுது சொல்லி அனுப்புகிறாள், அந்த மனுஷன் நீதிமான் என்று காண்கிறேன், அவருக்கு ஒரு தீமையும் செய்து விடாதரோம். ஆமென். அல்லேலூயா. அப்ப பிலாத்தின் மனைவிக்கு புரியுது, என் புருஷன் ஒரு தப்பு செஞ்சிடக்கூடாது, இந்த நீதிமான தண்டிச்சிடக்கூடாது என்று சொல்லி அவள் சொல்லி அனுப்புகிறாள். அது மட்டுமல்ல, இந்த பிலாத்து கையெழுத்து போட்ட உடனே இயேசு கிறிஸ்து ஒரு மிலிட்டரி ஆபீசர் கையில ஒப்பு கொடுக்கப்படுகிறார். நூற்றுக்கு அதிபதி, அவருக்கு கீழே 100 சேவகர்கள். இந்த 100 பேர் சேர்ந்துதான் அந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய கட்டளையின் பேரில் அந்த சிலுவை தண்டனையை நிறைவேற்றுகிறார்கள்.
இந்த 100 பேர் தான் அது காரணம் செய்தவர்கள். முழுவதும் இயேசுவை சித்திரவதை செய்து அடித்து துன்புறுத்தி முட்கிரீடம் வைத்து எல்லா அநியாயங்கள் செய்து சிலுவையிலே அணிகளால் அடித்து தொங்கவிட்டு கடைசியிலே ஈட்டி எடுத்து விலாவிலே குத்தி இயேசு மறித்து விட்டார் என்று சொல்லுகிற வரையிலே இவர்கள் தான் அவ்வளவு கிரியை நிறைவேற்றினார். எல்லாம் நிறைவேற்றி முடித்த உடனே அந்த 100க்கு அதிபதி அந்த ஆபீசர் சொல்றான், அந்த ராணுவ அதிகாரி சொல்லுகிறான், மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். அப்போ கையெழுத்து போட்டு கொடுத்தவனும் நீதிமான் சொல்றான், அடித்து கொலை செய்தவன் சிலுவையில் அறைந்து கொலை செய்தவனும் சொல்றான் மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். அவனுடைய சாட்சி ரொம்ப விசேஷமா இருக்கு. அது நீதிமான்னு மட்டுமல்ல, இவர் யாரு மெய்யாகவே இவர் தான் மேசியான்னு அவனே சொல்லிட்டான். அல்லேலூயா. இவ்வளவு தூரம் ஒரு வாழ்க்கை இன்றைக்கு உலகத்தில் எந்த மனுஷனிடத்திலாவது நீங்க பார்க்க முடியுமா? நான் இப்பொழுது சொன்னது போன்ற ஒரு வாழ்க்கை தெய்வங்கள் என்று அறியப்படுகிறவைகளிடத்தில் நீங்கள் காண முடியுமா? அப்போ உங்களுக்கு தெரிய வேண்டாமா, நான் விசுவாசித்திருக்கிறவர் சொல்லுங்க, இன்னார் என்று அறிவு, அவர் ஒருவரே பரிசுத்தர். அல்லேலூயா. இவரை தவிர வேறொருவரை பின்பற்ற முடியாது, அதை புரிந்து கொள்ளணும். யாரை நம்பி எங்க போறது? படு பாதாளத்தில் போய் விழுவதற்கா? அவனே தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாதவன், அதுதான் எல்லா மனிதருடைய நிலைமை. ஆனால் இயேசுவோ பரிசுத்த குற்றம் இல்லாத வாழ்க்கைக்கு சொந்தக்கார. அல்லேலூயா. எனவே இயேசுவை பின்பற்றும் சீடர்களே, நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. நீங்கள் பாக்கியவான்கள். இயேசு பரிசுத்தமானவர், குற்றமற்றவர், அப்பழுக்கற்றவர். அல்லேலூயா. நம்முடைய தெய்வம் இயேசு அல்லால் இந்த நானிலத்தில் வேறு தெய்வம் இல்லை. நம்முடைய தெய்வம் இயேசு அல்லால் இந்த நானிலத்தில் வேறு தெய்வம் இல்லை. பாவமாரி பரிசுத்தராம் இயேசு, பாவம் அறியாத பரிசுத்தராம் இயேசு, ரட்சிக்க வந்தவரா, பாவிகளை ரட்சிக்க வந்தவரா. நம்முடைய தெய்வம் இயேசு வல்லால் இந்த நாளிலத்தில் வேறு தெய்வம் இல்லை. நம்முடைய எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். காலமெல்லாம் உள்ளத்தில் தொலைத்துக் கொண்டே இருப்பதாக, உள்ளத்தில் எழுப்பிக் கொண்டே இருப்பதாக. நம்முடைய தெய்வம் இயேசு அல்லால் இந்த நாளிலத்தில் வேறு தெய்வம் இல்லை. பாவம் அறியாத பரிசுத்தராம் இயேசு, பாவம் அறியாத பரிசுத்தராம் இயேசு, பாவிகளை ரட்சிக்க சுவா.
பிரைஸ் தி லார்ட். பாட்டு பாட சந்தோஷமா இருக்கிறதா? ஆமென். அதுதான் கர்த்தர் நமக்கு தந்த பெரிய பாக்கியம். அல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு வார்த்தை ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து புறப்பட்டது. யோவான் சுவிசேஷம் 9:32 குருடனுடைய கண்களை, பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே. இது யார் சொன்ன வார்த்தை? அதே பிறவி குருடன் சொன்ன வார்த்தை. இயேசு ஒரு பிறவி குருடனை சுகமாக்கினார். அப்பொழுது அவன் சுகம் பெற்று கடந்து சென்ற வேளையில் பரிசேயர்கள் அவனை விடாமல் துரத்தி துரத்தி, உன்னை யார் சுகமாக்கினான், எப்படி சுகமாக்கினான், எதுக்கு சுகமாக்கினான், பெரிய விசாரணை. அவனுக்கு தொந்தரவு தாங்க முடியல. அவன் சொல்றான் ஒரு கட்டத்துல, எப்பா எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் பிறவி குருடனா இருந்தேன், இப்ப நல்லா கண்ணு தெரியுது, போங்கன்னு சொல்லிட்டான். விசாரணை அவனுக்கு தாங்க முடியாம சொன்னா, எனக்கு யாரு என்னன்னு ஒன்றும் தெரியாதப்பா, எனக்கு பிறவி, நான் பிறவி குருடன், அப்ப இப்ப நல்லா எனக்கு என்ன தெரியுது, கண்ணு தெரியுது, போங்கன்னு சொல்லிட்டான். அவன் தான் திரும்ப விளக்கம் சொல்லும் போது சொன்னான், பிறவி குருடனாக இருந்த ஒருவனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே. அப்ப உங்களுக்கு இதுக்கு பிறகு விசுவாசிக்க தெரியலையாடா அப்படின்னு பரிசேயரை பார்த்து கேட்டான். அல்லேலூயா. அப்ப தேவ இயேசு கிறிஸ்துவை நாம் கர்த்தர் என்றும் அவரே ஆண்டவர் என்றும் சொல்லுவது, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், அவர் கடைசி வரை என்னை காக்க வல்லவர் என்று சொல்வதெல்லாம். இரண்டாவது விஷயம் என்னன்னா, அவர் பிறவிக்குருடனுடைய கண்களையும் திறக்க வல்லவர். அல்லேலூயா. இந்த சரீரத்தில் உள்ள எந்த குறைபாடுகளை நீக்க இயேசு வல்லவர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சொல்லும் பொழுதே உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. இயேசு இந்த சரீரத்தில் எந்த கிரியையும் செய்ய வல்லவர். ஆமென். தலையிலையா, தலை முதல் கால் வரை உள்ள சரீர உறுப்புகளிலேயா, எலும்புகள் நரம்புகள் தசைகளுக்குள்ளையா, இரத்தத்திலேயா மற்றும் திரவங்களுக்குள்ளையா, மூளையிலையா, கண்ணிலையா, காதிலையா, வாயிலையா, நாவிலையா, எங்கும் இயேசு சுகம் தர வல்லவர். அல்லேலூயா. அதிலும் விசேஷம், அவன் சொன்னான் பறவைக்குருடனுடைய கண்களை ஒருத்தன் திறந்தான்னு. உலக சரித்திரத்தை போய் திரும்பி பாருங்க பரிசேயரே, ஏதா இருக்குன்னா கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னான். அல்லேலூயா. ஆச்சரியமானது. அப்ப இயேசு கிறிஸ்து சுகம் தருகிறவர். அல்லேலூயா. நம் சரீரங்களுக்கு எஜமான, நம் சரீரங்களை சிருஷ்டித்தவர். அல்லேலூயா. நம் சரீரங்களுக்காக தமது சரீரத்தை சிலுவையில் ஒப்பு கொடுத்த இரட்சகர், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று திட்டமாய் வாக்கு தந்தவர். ஆமென். இயேசு பரிகாரி, இயேசு சுகம் தருகிறவர். அப்ப இரண்டாவது காரியம், முதல்ல இயேசு குற்றமில்லாத வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், ஆகவே அவரே ஆண்டவர், அவரே தெய்வம். அல்லேலூயா. இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்து மனித சரீரத்திலே எந்த கிரியையும் செய்ய வல்லவர். அல்லேலூயா. அதனால் இயேசுவே ஆண்டவர், இயேசுவே தெய்வம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து சூம்பின கையுடைய ஒரு மனிதனுக்கு கையை நேராக்கி அற்புதம் செய்திருக்கிறார். அல்லேலூயா. மனுஷர் கண்களுக்கு முன்னதாக ஒரு இமைப்பொழுதிலே அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை இயேசு செய்திருக்கிறார். செவிட்டு ஊமையனை, அந்த செவிடுக்கும் அந்த ஊமைக்கும் காரணமாக இருந்த அந்த அசுத்த ஆவியை அவனை விட்டு துரத்தி அவன் காது கேட்க, அவன் வாய் பேச இயேசு அற்புதம் செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கூனியான அம்மாவை, சுமார் 18 வருடங்கள் கூனியான ஸ்திரியை நிமிர்ந்து நடக்க செய்து, எல்லா மக்களுடைய கண்களுக்கு முன்பாக ஒரு இமைப்பொழுதிலே நிமிர்ந்து நடக்க செய்து இயேசு அப்படி ஒரு பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார். அல்லேலூயா. 12 வருடங்களாக பல வைத்தியர்களிடத்திலே சென்றும் சற்றும் சுகம் கிடைக்காத பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அவள் தொட்ட பொழுது அவிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு சென்று பரிபூரணமாய் சுகமாக்கிற்று. அல்லேலூயா. இயேசு அப்படிப்பட்ட ஒரு பெரிய அற்புதத்தை செய்திருக்கின்றார். 38 வருடங்களாக திமிர் வாதத்தினாலே பாதிக்கப்பட்டு பெதஸ்தா குளத்தம் கரையிலே, எனக்கு எப்படியாவது சுகம் கிடைக்குமா என்று சொல்லி படுத்திருந்த ஒரு மனிதனை இயேசு தேடி சென்று
ஒரே நிமிஷத்திலே படுக்கை எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லி 38 வருஷ படுக்கையை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. குஷ்டரோகிகளை இயேசு சுகமாக்கினார். அந்த காலத்திலே பெரிய தொற்று நோய், இந்த காலத்தில் கொரோனா தொற்று நோயை அதனுடைய தீமைகளை அது சமுதாயத்தில் ஏற்படுத்தின தாக்கத்தை நாம் அறிகிறோம். அன்றைக்கு குஷ்டரோகம் பயங்கரமான ஒரு தொற்று நோயா இருந்து அந்த தொற்று நோய் கண்டவர்கள் தங்களை தனிப்படுத்திக் கொள்ள வேண்டும், சமுதாயத்துக்கு வெளியே பாளையத்துக்கு புறம்பே சென்று விட வேண்டும், அவர்கள் அவருடைய மனைவி பிள்ளைகள் பக்கத்தில் கூட வரக்கூடாது, இவர்கள் சாப்பிடுற பாத்திரத்தையோ அவர்கள் உடுக்கிற துணியோ கூட யாரும் தொடமாட்டார்கள். அப்படிப்பட்ட குஷ்டரோகங்களை அநேக குஷ்டரோகிகளை இயேசு சுகமாக்கினார். அல்லேலூயா. சந்திர ரோகிகளை இயேசு சுகமாக்கினார். மாலை மயங்கும் வேளையிலே கை காலெல்லாம் இழுத்து துடிக்குமே, நம்ம ஊர்ல காக்காவலிப்புன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிப்பட்ட பொல்லாத நோயுடையவர்களை இயேசு சுகமாக்கினார். அல்லேலூயா. லேகியோன் என்கிற திரளான பிசாசுகள் ஒரே மனிதனுக்குள் புகுந்து அவன் வாழ்க்கையே நரக வாழ்க்கை ஆக்கி கொண்டிருந்ததே, அந்த ஒரு மனிதனை கடல் கடந்து தேடி சென்று இயேசு விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா. இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களுக்கு அளவே இல்லை. இப்படி ஒரு மனிதன் இந்த பூமியின் முகத்தில் இதுவரைக்கும் இத்தனை அற்புதங்கள் செய்ததில்லை, இப்பேற்பட்ட அற்புதங்களை செய்ததே இல்லை. அல்லேலூயா. எனவே நமக்கு ஒரு பெரிய விசுவாசம், இந்த இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர். அல்லேலூயா. இவரே தெய்வம். அல்லேலூயா. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு சுகம் தர வல்லவர், சுகம் தர வல்லவர். சிலர் கேட்பார்கள், அப்படின்னா அவனுக்கு ஏன் சுகமாக இல்லை, இவனுக்கு ஏன் சுகமாக இல்லை, அந்த அம்மா இவ்வளவு வருஷமா இயேசுவை பின்பற்றினவர்கள் ஏன் படுத்திருக்கிறார்கள். கேள்விகள் சரளமாய் வரும். ஒரே பதில், இயேசு சுகமாக்க 100க்கு 100 வல்லவர். அதே வேளையில் அவர் தேவனாக்கும், அவருக்கு ஒரு சித்தமும் தீர்மானமும் உண்டு. ஆமே. ஒற்றை வார்த்தையில் பதில் இதுதான், அவர் எல்லா நோய்களையும் நீக்க 100க்கு 100 வல்லமை உள்ளவர். நீங்க சொல்லுகிறீங்களே அந்த நபர்களுடைய வியாதியை நீக்க அவரால் முடியும், இப்பொழுதே சுகமாக்க முடியும். ஆனால் அவர் உன்னிஷ்டத்துக்கு கிரியை செய்யற தெய்வம் அல்ல. ஒன்ன நம்ப வைக்கணும்னு நிரூபணம் செய்து காட்டுகிற டெமான்ஸ்ட்ரேட்டர் அல்ல. அவர் தேவன், அவருக்கு ஒரு சித்தம் உண்டு, அவருக்கு ஒரு தீர்மானம் உண்டு, அவருக்கு ஒரு வேலை உண்டு, அப்பொழுது அவர் செய்ய வேண்டியதை செய்வார். அல்லேலூயா. ஒன்ன திருப்திப்படுத்தவோ எனக்கு நிரூபிச்சு காட்டவோ அவர் கிரியை செய்ய வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. He is God. அவர் தேவன். அவரை சோதித்து பார்க்க நீயும் நானும் யாரும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. எனவே தெளிவான ஒரு விசுவாசம், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவர் மனிதனுடைய சரீரங்களின் மேல் பூரண அதிகாரம் உள்ளவர், குணமாக்க வல்லவர். ஹல்லேலூயா. பிறவி குருடனுடைய கண்களை ஒருவர் சுகமாக்கினார் என்று உலக சரித்திரத்தில் இருக்கிறதா என்று நானோ விசுவாசிகளோ கேட்கல, சுகமடைந்த பிறவி குருடன் கேட்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகளே, நம் சரீரம் எப்படி இருக்கிறது என்பது விஷயம் அல்ல, ஆனால் இந்த சரீரத்தை குணமாக்க இயேசு வல்லவர் என்பது சத்தியமா இல்லையா? ஆமென். அல்லேலூயா. அவர் சுகமாக்குகிற கர்த்தர் இன்றைக்கும் சுகமாக்கி கொண்டே இருக்கிறார். சுகமில்லாதவர்கள் இயேசுவிடத்தில் வந்து தங்களை தாழ்த்தி எனக்கும் சுகம் தாரும் ஐயா என்று நீங்கள் கேட்கணும். ஏன் எனக்கு சுகமாகல, இப்படி எல்லாம் கேட்டு ஒரு ஆள்கிட்ட வந்து ஒன்ன வாங்க முடியுமா? நீ கிருபையா போய் நீ கேட்கணும், உன்னை தாழ்த்தி கேட்கணும், இயேசுவே உம்மை விசுவாசிக்கிறேன், நீ நினைத்தால் என் வியாதியை சுகமாக்க முடியும், அப்படி பணிவா போனா இயேசு சுகம் தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசு சுகமாக்குகிறவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக, இயேசுவின் வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தை, தலிதா கூமி, தலிதா கூமி, சிறு பெண்ணே எழுந்திரு என்ற ஒரு வார்த்தை கர்த்தர் ஒரு நாள் சொன்னார். மார்க்கு சுவிசேஷம் 5:41 வசனம் வாசியுங்கள். மார்க்கு 5:41.
என்றார். அதற்கு சிறு பெண்ணை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். ஹல்லேலூயா. வாசிக்க தொடங்க முன்னாடி மைக்கே ஆனாகுன்னு சொல்லிட்டு வாசிங்க. தோத்ரம் பாருங்கள், பிள்ளையின் கையை பிடித்து தலித்தா கூமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று ஏன் சொல்லுகிறோம்? அவரே தெய்வம் என்று ஏன் சொல்லுகிறோம்? இந்த பூமியில் அவர் வாழ்ந்த பொழுது மரித்தோரை அவர் உயிரோடு எழுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சிறுபெண் அப்பொழுதுதான் மரித்து போனாள். அங்கே வந்து அவள் கையை பிடித்து சிறுபெண்ணே எழுந்திரு என்று இயேசு சொன்னார். அந்த எவ்வீரு என்கிற அந்த ஜபாலய தலைவனுடைய மகள் உயிர் தெழுந்தாள். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, நாயின் என்கிற ஊரிலே இயேசு கிறிஸ்து நுழைந்த பொழுது அங்கே ஒரு சவ ஊர்வலம் எதிராக வந்து கொண்டிருந்தது. ஒரு கைம்பெண்ணுடைய வாலிப மகன் மரித்து விட்டான். அந்த பிரேதத்தை எடுத்து அடக்கம் செய்வதற்காக பாடையில் வைத்து கொண்டு வந்து கொண்டிருந்தார். இயேசு கிட்ட சென்று பாடையை தொட்டார். அவர் நிறுத்தின பொழுது வாலிபனே எழுந்துரு என்று ஒரு வார்த்தை சொன்னார். அல்லேலூயா. அப்பொழுது மரித்து அவங்களுடைய ட்ரெடிஷனல் கிரியைகள் எல்லாம் செய்து முடிச்சு கடைசியில அடக்கத்துக்கு எடுத்து சென்று கொண்டிருக்கிற அந்த மரண ஊர்வலத்தில் வைத்து, சப ஊர்வலத்தில் வைத்து இயேசு அவனை உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. அதே போல் பெத்தானியா கிராமத்தில் லாசரு என்ற ஒருவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு கல்லறைக்குள் வைக்கப்பட்டு 4 நாட்கள் ஆகிவிட்டார். இயேசு அந்த கிராமத்துக்கு வந்தார். அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டார். சொந்த சகோதரிகள் கூட சொன்னார்கள், இப்பொழுது அங்கு போய் திறந்து பார்த்தா நாற்றமா இருக்குமே என்று சொல்லி அவர் அங்கே சென்றார். அங்கே கல்லறை திறக்கும்படி சொன்னார். கல்லை புரட்டுங்கள் என்று சொன்னார். புரட்டின பொழுது லாசருவே வெளியே வா என்று ஒரு சத்தம் கொடுத்தார். ஹல்லேலூயா. லாசரு கல்லறையிலிருந்து வெளியே வந்தது மட்டுமல்ல, மரித்தோரிலிருந்தும் வெளியே வந்தான். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட அற்புதங்களை இயேசு இந்த பூமியில் செய்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மரித்த உடனே உயிரோடு எழுப்பியிருக்கிறார். சவ ஊர்வலத்தில் வந்த டெட் பாடியை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். மரித்து அடக்கம் பண்ணி 4 நாட்கள் ஆகி போன லாசருவை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். இப்படி ஆண்டவர் இயேசு தான் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதையும் நமக்கு காண்பித்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே இந்த இயேசுவே ஆண்டவர் என்று நாம் திட்டமாக விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. இயேசு உயிரோடு எழுப்புகிறவர். இன்றைக்கு வேண்டாலும் உயிரோடு எழுப்பலாம். என்ன, மரித்தோரை உயிரோடு எழுப்பலாம். கல்லறைகளை திறந்து மரித்தோரை கொண்டு வரவும் அவருக்கு வல்லமை உண்டு. அல்லேலூயா. ஆனால் எதை எப்ப செய்யணுமோ அதை அப்ப செய்வார். ஆமென். அவருக்கு வல்லமைக்கு மேல அவருக்கு ஞானமும் உண்டு. அவருடைய வல்லமைக்கு மேல அவருக்கு ஒரு சித்தம் திட்டம் கரெக்டா உண்டு. ஆமேன். ஸ்தோத்திரம். அதனால சிலர் சொல்லுகிறது மாதிரி திருவிளையாடல் காட்டுகிற கர்த்தர் அல்ல இவர். இவருக்கு விளையாட்டு கூத்து கிடையாது. திருவிளையாடல் காட்டுன்னா இப்ப அங்கங்கே கொஞ்சத்தை எழுப்பி எழுப்பி தட்டி தட்டி எழுப்பி காட்டியிருப்பார். அவருக்கு திருவிளையாடல் காட்டுகிற தெய்வம் அல்ல. அவர் திருச்சிற்றம் நிறைவேற்றுகிற கர்த்தர். அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனால் இயேசு மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவனா இருக்கிறதுனால நான் அவரை பின்பற்றுகிறேன். ஹல்லேலூயா. அவரே தெய்வம் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. நாம் விசுவாசித்திருப்பவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் குற்றமற்ற வாழ்க்கை செய்தவர். அவர் மனித சரீரத்திலே அற்புதங்கள் செய்பவர். அது மட்டுமல்ல, அவர் மரித்தோரையும் சொல்லுங்க, மரித்தோரையும் உயிரோடு எழுப்புகிற தேவன். ஹல்லேலூயா. யாராவது செய்தியை விட்டு வெளியே போயிட்டீங்களா? ஆமென். இந்த செய்தியின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உங்களுக்குள் பதியணும். உங்க விசுவாசம் இன்றைக்கு ஒன்று ஸ்திரம் கொள்ளணும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவர் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறவர். அதனால எனக்கு ஒரு பெரிய விசுவாசம், நான் மரித்தாலும் அவர் வருகையிலே என்னையும் உயிரோடு எழுப்புவார். அல்லேலூயா.
எனக்கு மட்டுமல்ல நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த விசுவாசம். ஆமென். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவர் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தெய்வம். எல்லா கிறிஸ்துவுக்குள் மரித்தோரையும் அவர் வருகையில் உயிரோடு எழுப்புகிற தெய்வம். அல்லேலூயா. ஆகவே என் வாழ்க்கைக்கு ஒரு நித்தியம் உண்டு. அந்த நித்தியம் இயேசுவோடு இருக்கும். அந்த நித்தியத்தில் வாழ்வதற்காக இப்பொழுது நான் மரித்தாலும் கூட அவர் வருகையில் அவர் என்னை உயிரோடு எழுப்புவார். ஆமென். மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப மரணத்தை பற்றி பயம் இல்லை. மரணம் எப்படியும் வரட்டும், எனக்கு விசுவாசம் தேவன் வைத்தபடிதான் எனக்கு மரணம் வரும். ஆமென். இது எனக்கு சொல்றதில்லை, நம்ம எல்லாருக்கும் சொல்றது. புரியுதா? நமக்கு இருக்கிற விசுவாசம் என்ன சொல்லுங்க. கொஞ்சம் கொஞ்சம் வாயை திறந்தீங்கன்னா தான் உள்ள இருக்க வேண்டாதெல்லாம் வெளியே போகும், நல்ல விடுதலை உண்டாகும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நமக்கு இருக்கிற விசுவாசம் என்னன்னா, நமக்கு மரணம் வந்தாலும் அது தேவ சித்தப்படிதான் வரும். ஆமென். அது தேவன் வைத்த வேளையில் தான் வரும். ஆமென். தேவன் வைத்த முறையில் தான் அது நடக்கும். ஆமென். பயமே இல்லை. அது மட்டுமல்ல, நமக்கு மரணம் வந்தால் தேவ தூதர்கள் நம்மை சூழ்ந்து நிற்பார்கள். அல்லேலூயா. லாசரு மரித்து தேவ தூதரால் அபிரகாம் அடியிலே கொண்டு சேர்க்கப்பட்டான். அல்லேலூயா. நமக்கு மரணம் வந்தால் அந்த தேவ தூதர்கள் கூட நிற்பார்கள். நம்முடைய ஆத்மா கிடந்து அங்கலாய்க்க வேண்டியது கிடையாது, அலைந்து திரிய வேண்டியது கிடையாது, ஐயோ என்று கூக்குரலிட வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லேலூயா. நமக்கு மரணம் வந்தால் தேவ தூதர்கள் சூழ நிற்பார்கள். அவர்கள் நேரடியாய் பரதீசுக்குள் நம்முடைய ஆத்மாவை சேமமாய் கொண்டு சேர்ப்பார்கள். அல்லேலூயா. அங்கே இளைப்பாறி கொண்டிருப்போம். இயேசுவின் வருகையில் இயேசு நம்மை உயிரோடு எழுப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோர் எல்லாம் கிளம்பிய எழும்பிடுவார். கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோர் எல்லாம் கிளம்பிய எழும்பிடுவார். சந்தோஷம், என்ன பாக்கியம். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், விசுவாசியே நீ பதறாதே. அல்லேலூயா. விசுவாசம் இருந்தா பதட்டம் கிடையாது, விசுவாசம் இருந்தா கலக்கம் கிடையாது, விசுவாசம் இருந்தா பயம் கிடையாது, விசுவாசம் இருந்தா பின்னடைவு கிடையாது, விசுவாசம் இருந்தா தோல்வி கிடையாது. ஆமென். அப்ப நம்ம கர்த்தரை தெய்வம் என்று விசுவாசிக்கிறதற்கு இந்த வார்த்தைகளை இன்னும் ஒரு விஷய நமக்குள் பதித்து கொள்ளணும். அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். நான்காவது, இவர் யாரோ அப்படின்னு ஒரு வார்த்தையை இயேசுவின் சீஷர்கள் திடீரென்று சொன்னார்கள். கூட நடந்தார்கள், கூட வாழ்ந்தார்கள் இயேசுவோடு. திடீர்னு ஒரு நாள் இவர் யாரோ அப்படின்னு ஒரு பெரிய அதிர்ச்சியின் வார்த்தையை வெளிப்படுத்தினார்கள். மார்க்கு 4:41, அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லி கொண்டார்கள். இந்த சீஷர்கள் கலிலேயா கடலிலே இயேசுவோடு படவில் பயணம் செய்த பொழுது காற்று பலமாக மாறி கடல் கொந்தளித்து
அலைகளின் சீற்றத்தால் படகு தத்தளித்தது. பேதுரு, யோவான், அந்திரேயா, யாக்கோபு எல்லாரும் இந்த கலிலேயா கடலில் மிக பழக்கமுடையவர்கள். நன்றாக அந்த படவை அமைதிப்படுத்த முயற்சித்தார்கள். கடைசியில் அவர்களை பயந்து விட்டார்கள். ஐயரே, மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சத்தம் போட்டு விட்டார்கள். இயேசு நித்திரையாயிருந்தார். அப்போ இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஐயரே மடிந்து போகிறோம் என்று சத்தம் போட்ட மரண பயம் வந்துவிட்டது. அப்ப இயேசு எழும்பினார். அந்த காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே, அமைதலாயிரு அப்படின்னு பேசினார், ஒரு கட்டளை கொடுத்தார். அந்த நிமிஷத்தில் காற்று அமர்ந்தது, கடல் அமைதி அடைந்தது, படகு சீரானது. அல்லேலூயா. இந்த விஷயத்தை பார்த்த உடனே சீஷர்களுக்கு பேர் அதிர்ச்சி உண்டாயிற்று. எங்களோடு இருந்தவர், இந்த படகுல தூங்கி கொண்டிருந்தவர், இவர் யாரோ? இந்த காற்று இவருக்கு கீழ்ப்படியுதே, இந்த கடல் இவருக்கு கீழ்ப்படுகிறதே, அப்ப இவர் யாரோ என்று ஒரு புதிய ஒரு காரியத்தை இயேசுவிடத்தில் அன்றைக்கு கற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. அதுவரைக்கும் ஒருவேளை அவங்க நினைச்சிருப்பாங்க, இயேசு வியாதிகளை குணமாக்குவார், இயேசு பிசாசுகளை துரத்துவார். ஆனா இன்னைக்குதான் அவங்க வாழ்க்கையிலே பாக்குறாங்க, இயேசு வியாதிக்கு மேலையும் பிசாசுக்கு மேலையும் மட்டுமல்ல, இந்த முழு இயற்கையின் மேல் அதிகாரம் உள்ளவர். அல்லேலூயா. காற்று அவர் சொல்லுக்கு கீழ்ப்படியும், கடல் அவர் சொல்லுக்கு கீழ்ப்படியும், இயற்கை ஆளுகை செய்கிறவர் எங்களோடு இருக்கிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், அவர் இயற்கைக்கும் அதிபதியானவர். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய பல்வேறு விஷயங்களிலே இந்த வார்த்தைகள் நம்மை வாழ வைக்கும். வியாதியா, துன்பமா, பிசாசா, மரணமா, எல்லாவற்றுக்கும் நான் விசுவாசித்திருக்கிறவர் என்னை அழகாய் நடத்துவார். அல்லேலூயா. அதே மாதிரி இந்த இயற்கை சூழ்நிலைக்குள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயற்கை சீற்றங்கள் வரும்பொழுது மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், நமக்கும் பல கஷ்டங்கள் உண்டாகிறது, பயம் உண்டாகிறது, பல சூழ்நிலைகள். ஆனால் இதில் கூட இந்த முழு இயற்கையும் என் இயேசுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுவோமா, இந்த முழு இயற்கையும், கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, இயேசுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கிறது. சிலர் சொல்லல, சிலர் சொல்லல, திரும்ப சொல்லுவோம், இந்த முழு இயற்கையும் இயேசுவின் கண்ட்ரோல்ல தான் இருக்கிறது. அல்லேலூயா. வானிலை அறிக்கை வந்தோடனே பயப்படணுமா? தோத்திரம். வானிலை அறிக்கை வந்தோடனே ஜோம் பண்ணணும், பயப்படக்கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இப்போ நமக்கு ஒரு பெரிய விசுவாசம், இந்த வானமாகட்டும் பூமி ஆகட்டும், இந்த காற்றாகட்டும் மழையாகட்டும், இந்த பெரிய சமுத்திரமாகட்டும், நீர்நிலைகள் ஆகட்டும், எல்லாவற்றுக்கும் அதிகாரியானவர் தான் நான் விசுவாசித்து பின்பற்றுகிற இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், அவர் காற்றையும் கடலையும் முழு இயற்கையையும் கண்ட்ரோல் பண்ணி நடத்த வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள வார்த்தையால் தான் இந்த வானமும் பூமியும் நிலை நின்று கொண்டிருக்கிறது. ஆமென். அது உண்மை, இயேசுடைய வார்த்தை. நீங்க சாதாரணமா ஒரு காரியத்தை பாருங்க, இந்த கடல் அரிப்பு இருக்குது இல்லையா? கடல் அரிப்புன்னா என்ன? கடல்ல ஃபில்டர் போடுறதா? அப்படி இல்லை. கடல் வந்து அந்த எல்லையில இருக்க மணலை எடுத்துக்கிட்டே இருக்குது, ஆக்கிரமிச்சு பூமியில வந்து கொண்டே இருக்கும். அப்போ இது இன்னைக்கு இந்த மலைகளை எல்லாம் வெட்டி கல்லுகளை எடுத்துக்கொண்டு கடல் கரையில கொட்டி 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 எவ்வளவு மலைகளை உடைத்து இந்த கடலோரத்துல போட்டிருக்காங்கல்ல, கடல் அரிப்பை தடுப்பதற்கென்று. ஆனா இப்ப பார்த்தா அதையும் மிஞ்சி கடல் வந்தாச்சு, கல் அங்கதான் கிடக்கு. பார்த்திருக்கீங்களா சில இடத்துல அந்த கல்லுகளையும் மிஞ்சி வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்குப்போம், அரித்து கொண்டிருக்கு. எப்படி தடுக்க முடியும் மனுஷன்? மனுஷனுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறதா? ஆனா இயேசு அன்னைக்கே ஒரு வார்த்தை சொன்னாரு, இம்மட்டும் வா மிஞ்சி வராதே, இம்மட்டும் வா மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை அங்கே அடங்கட்டும். அவர் சொன்ன வார்த்தையினாலதான் கடல் அங்க நிக்குது, இல்லைன்னா இதுக்கு முன்னால விழுங்கி இருக்கும். பூமியில மூன்றில் ரெண்டு பாகம் சமுத்திரம், ஒரு பாகம் தான் பூமி. அது வேகத்துல வந்துன்னா இத்தனை வருஷம் ஆனதுக்கு மொத்தமா என்ன செஞ்சிருக்கோம்? விழுங்கி இருக்கும். விழுங்காத காரணம் அவருடைய வார்த்தையினால அது அங்க நிக்கிறது. அல்லேலூயா.
ஆனால நம்ம கல்ல கொண்டு போட்டாலும் காம்பவுண்ட் கட்டினாலும் அது என்ன செய்யும், அதுக்கு கொடுத்த இடத்துல அது வந்துகிட்டே இருக்கும். ஆனா ஆண்டவருடைய ஒரு வார்த்தை நிக்குது, அதனால அதை மிஞ்சி அதை என்ன செய்யாது, வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இயேசுடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. சரி, இதே கான்செப்ட உங்க வாழை தோட்டத்துக்கு ஒண்ணு அப்ளை பண்ணி பாருங்க, உங்க ரப்பர் தோட்டத்துக்கு ஒண்ணு அப்ளை பண்ணி பாருங்க. என்ன, வானத்தையும் பூமியும் எல்லாம் ஆளுகை செய்கிற தெய்வம், மழையையும் தண்ணீரையும் கடலையும் எல்லாம் வார்த்தையினால நடத்துகிற தெய்வம், உங்க வாழை கிருஷிக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாரா, சொல்ல மாட்டாரா? ஆமா, அவர் பெரிய தெய்வம், கடலையே மட்டுமான்னு சொல்லி நிறுத்தினவர் யோனாவுக்காக ஒரு பூச்சிக்கும் கட்டளை இட்டார். கடலோடும் பேசுவார், சின்ன பூச்சியோடும் பேசுவார். ஒமிக்கிறானோடு இப்ப நிறுத்தி வச்சிட்டாரு. அல்லேலூயா, எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அம்மே, பிரைஸ் தி லார்ட், எவ்வளவு பெரிய பாக்கியம். இப்போ இனி 2022 போச்சுன்னு நினைச்ச இடத்துல ஒரு பெரிய பாக்கியம். அல்லேலூயா, தொடர்ந்து அந்த கிருபையை செய்வாராக. அம்மே, சோதரம், பூச்சியோடும் பேசுவார், சின்ன பூச்சி. இது இந்த வைரஸ் என்னது, கண்ணுக்கு தெரியாத வைரஸ், அதை விட வேண்டாலும் பேசுவாரு, பெரிய கடலோடும் பேசுவார். அல்லேலூயா, எல்லாவற்றின் மேல் அதிகாரம் உள்ளவர் கர்த்தர். ஆமே, வாழையில விழுகிற தென்னையில விழுகிற பூச்சியோடு பேசுவாரா, தென்னையை அரிக்கிற வண்டோடு பேசுவாரா? அப்ப இந்த விசுவாசத்தை எல்லாம் நம்ம கொஞ்சம் இப்படியும் பயன்படுத்தணும்னா நமக்கு அது பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. தோட்டத்துல போகும்போது, வயல் நிலத்துல போகும் பொழுது, உங்களுடைய தோட்ட இதுல விளைச்சல் இடத்துல போகும்போது ஏதாவது வித்தியாசம் கண்டா உடனே ஜோம் பண்ணுங்க. அந்த விசுவாசம் அங்க நீங்க பயன்படுத்துங்க. என் ஆண்டவர் காற்றையும் கடலையும் அதட்டுகிறவர், இந்த பிரச்சனையும் மாற்றுவார். அல்லேலூயா. என்ன திடீர்னு மரத்துல எல்லா இலையும் விழுது, பழுத்து போகுது இலை, ஐயோ என்னன்னு சொல்லி அதெல்லாம் திகைக்கிறதுக்கு பதிலாக முதல்ல ஒரு ஜபம், ஆண்டவரே இதுக்கும் நீங்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கடல்ல மீன் பிடிக்க போகிறவர்கள், மீன்களுக்கெல்லாம் அதிகாரி அவர் தான், சோமனிட்டு போங்க. ஆண்டவரே, எந்த பக்கமா வலைய போடும், எங்க கொண்டு என் போட்டை நிறுத்தணும், சோமனிட்டு போங்க. ஆண்டவர் மிகுதியான ஆசீர்வாதத்தை தருவார். அல்லேலூயா. ஏன்னா அந்த பெரிய விரிந்து பறந்த கடல் கர்த்தருடையது, அங்க மீன்கள் எங்க ஓடுதுன்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா, எல்லாமே அவருக்கு தெரியும். மேகங்களும் எங்கெங்க ஓட வைக்கணும்னு அவர் சொல்லுகிற இடத்துக்கு தான் ஓடுமா, எங்க மழையை கொடுக்கணும் அங்க மழையை பெய்ய பண்ணுமா, முழு கண்ட்ரோல் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. இப்படி ஒரு மகாபெரிய தெய்வத்தை என் தெய்வமாய் கொண்டது என் வாழ்வில் நான் செய்த ஒரே ஒரு பாக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. தண்ணீரை தாச்சர் சமா மாற்றினார். அல்லேலூயா. அங்க கெமிஸ்ட்ரி லேபுக்குள்ள போய் ஒன்னும் செய்யல ஆண்டவர், ஒரு ரசாயனத்துக்குள்ள இதுல லேபுக்குள்ள போயும் ஒன்னும் செய்யல, ஒரே வார்த்தை தான், கொண்டு போய் தண்ணீரை பரிமாறுங்கள். பரிமாறும் பொழுது தண்ணீர் ரசமாக மாறி இருந்தது. அல்லேலூயா. ரசம்னா நம்ம ஊர் ரசம் நினைச்சிருவார்கள் சிலர், திராட்சை ரசமாய் மாறி இருந்தது. ஆமென், அல்லேலூயா. என்ன ஆச்சரியம், மாறாவின் கசப்பான தண்ணீரை மதுரமான தண்ணீராய் மாற்றினார். இயற்கையின் ஒவ்வொரு காரியங்கள் மேல அவருக்கு அதிகாரம் இருக்கு. ஸ்தோத்திரம், நம்முடைய ஆகாரங்களை அவர் ஆசீர்வதிப்பார். ஆமேன். இன்னைக்கு எல்லாரும் பேசிக் கொள்ளுகிறோம், ஆகாரத்திலே விஷம், அந்த கெமிக்கல் இந்த கெமிக்கல், அது பயங்கரம் இது பயங்கரம், ஹோட்டல்ல விற்கிற ஆகாரத்தை ருசியாக்குறதுக்காக வேற சில கெமிக்கல்ஸ், அது இதெல்லாம் போட்டு கடைசியில விஷத்தை தான் சாப்பிடுறோம். சில இடத்துல வேற வழி இல்லாம அதைத்தான் என்ன செய்ய வேண்டியது இருக்கு, சாப்பிட வேண்டியது இருக்கு. ஆனால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரத்தோடும் ஜபத்தோடும் புசிக்கும் பொழுது அது பரிசுத்தமாக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப இந்த பெரிய பெரிய விசுவாசங்கள் சின்ன காரியங்களுக்கும் நம்ம பயன்படுத்தினா நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ஆசீர்வாதம். இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுகிற நோக்கம் என்னன்னா, நம்ம உள்ளத்துல இந்த இயேசுதான், இவரை இல்லாமல் வேறொருவர் இல்லை, அது இன்னைக்கு உறுதியாகணும். அல்லேலூயா. நான் செத்தாலும் சரி, இயேசுவே ஆண்டவர். இந்த பைபிள்ல எழுதியிருக்கிறதன் படி எனக்கு நடக்காம போனாலும் சரி, இயேசுவே ஆண்டவர். அப்படி நடக்காம போச்சுன்னா அது ஏன் குற்றமா இருக்கு, சரிதானே? அது ஏன் குற்றமா இருக்கு, அல்லது தேவனுக்கு சித்தம் இல்லையா இருக்கும்? ஆமென். என் விசுவாசத்துக்கு ஒரு அசைவு வராது,
இந்த பாயிண்ட புரிஞ்சுக்கிடுங்க. நம்ம சரீர சூழ்நிலைகளையும் நம்ம வாழ்க்கையின் சூழ்நிலைகளையும் வைத்து கொண்டு கர்த்தரை இட போடக்கூடாது. புரியுதா? நம்மளை இட போடணும். நம்ம இன்னும் குறைவா இருக்கும், எங்க திருந்தணும், எங்க சரிப்படுத்தணும், நம்மளைத்தான் இட போடணுமே தவிர நம்ம வாழ்க்கையின் காரியத்தை வச்சு யார இட போடக்கூடாது. அது மனுஷனுடைய பெரிய முட்டாள்தனம், மனுஷனுடைய பெரிய முட்டாள்தனம். தன் வாழ்க்கையில நடக்கிற விஷயத்தை வச்சு இவர் ஆண்டவரா, இவர் ஏன் அதை செய்யல, அவர் ஏன் அதை செய்யல, இன்னொருவர் செய்வாரா, இப்படி நாம நினைக்க ஆரம்பிச்சோம்னா அதை போல முட்டாள்தனம் கிடையாது. ஆகவே வாழ்க்கையின் காரியங்கள், பூலோகத்தினுடைய நிகழ்ச்சிகள், இவைகளை வைத்து கர்த்தர் இடம் போடத்தக்கவர் அல்ல, அவர் எல்லாவற்றுக்கும் அதிகாரியானவர். ஆமென். எனவே விசுவாசத்தில் உறுதியா இருங்க, கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தண்ணீரை திராட்சரசமா மாத்தினது மட்டும் இல்ல, ஒரு நாள் கடலின் மேல் நடந்தார், கடலின் மேல் நடந்தார். அப்படி கிரியைகள் ஒவ்வொன்றும் அவரே கர்த்தர் என்பதுக்கு சாட்சியா இருக்கிறது. அல்லேலூயா. அவர் நடந்தது மட்டுமல்ல, அவருடைய சீஷனாகிய பேதுருவையும் கடல் மேல் நடக்க வைத்தார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட மகாபெரிய தெய்வம், இயற்கை அத்தனை அவரு கட்டுப்படும், கீழ்ப்படும் இயற்கையின் நியதி. தண்ணிக்கு மேல மனுஷன் நடக்க முடியாது, ஆனா இயற்கையின் நியதி எல்லாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியும். அல்லேலூயா. தண்ணீரே, நீ மனிதனை சுமக்க உனக்கு திராணி கிடையாது, ஆனா கர்த்தர் சொன்ன அது மனிதனையும் சுமக்கும், கர்த்தரையும் சுமந்தது. அல்லேலூயா. இப்படி எந்த ஒரு இயற்கையின் காரியத்திலும், மலைகள் மேல் வேலை செய்கிறீர்களா, கடலிலே பணிபுரிகிறீர்களா, தண்ணீர்களிலே பணிபுரிகிறீர்களா, காடுகளிலே பணிபுரிகிறீர்களா, சுரங்கங்களுக்குள்ளே பணிபுரிகிறீர்களா, நீங்கள் எல்லாரும் இந்த விசுவாசம், காற்றும் கடலும் என் இயேசுவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அல்லேலூயா. பூமியும் பூமியின் அது நிறைவும் அவருடையது, மலைகளும் காடுகளும் எல்லாம் கர்த்தருடையது என்று சொல்லுகிற நல்ல விசுவாசத்தோடு நீங்கள் உங்கள் காரியங்களை செய்யுங்கள், உங்கள் வாழ்க்கையில் முன் செல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு பாதுகாவலும் கிருபையும் ஜெயமும் அருளி செய்வார். அல்லேலூயா. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அகட்டி நீரே, கடல் மீது நடந்தீரையா. நல்ல கைகளை தட்டி வார்த்தைகளை சொல்லி ஆடுவோ. விசுவாசம் சர்வ வல்ல, கொஞ்சம் வேகமா பாடுவோம். சாத்தானை அகட்டி நீரே, சர்வ வல்லவரே, கொடுமே எல்லாம் கொடுமே, கூடாதது ஒன்றுமில்லை, உமால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அகட்டி நீரே, சொல்லுங்க விஷயமாய் மாற்றிக்கொள்வோமாக. ஐந்தாவதாக, ஆண்டவர் இயேசு செய்த இன்னொரு பெரிய காரியம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது
இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்ற ஒரு வார்த்தையை எப்ப பேசினார்? அத்தனை கசையடிகள் பட்டு முட்கிரிடத்தின் வேதனைகள், தாடி மயிரை பிடித்தெழுத்து அந்த வேதனைகள், முகத்தில் உமிழ்ந்த மகா கொடிய மனவேதனைகள், எல்லாவற்றுக்கும் பிறகு சிலுவையிலே ஆணிகளால் அடித்து தொங்கவிட்டு அவர் மிகுந்த வேதனையின் உச்சக்கட்டத்தில் இருக்கும் பொழுது வாய் திறந்து ஒரு வார்த்தை சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இப்படி சொன்னவர் என் ஆண்டவர் இயேசு மட்டும்தான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். லூக்கா 23:34 இயேசு இந்த வார்த்தையை சொன்னார். ஏன் இதை சொன்னார்? அவர் அதற்காகவே அந்த சிலுவைக்கு வந்திருக்கிறார். சிலுவை பாடுகளை இயேசு அனுபவித்ததும், இயேசு மனுஷனை போல ஒரு மரணத்தை அனுபவித்ததும், தம்முடைய பரிசுத்தமுள்ள குற்றமில்லாத இரத்தம் முழுவதையும் ஒரு சொட்டு பாக்கி இல்லாம இந்த சபிக்கப்பட்ட பூமியின் மண்ணிலே சிந்தினதும் எதற்காக என்றால், மனிதர்களுக்கு பாவ மன்னிப்பை அருளுவதற்காக. அல்லேலூயா. அந்த வார்த்தையை தான் முதல்ல சொன்னார். அத்தனை பாடுகள் நடுவிலே தெளிவாய் சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அல்லேலூயா. இந்த வார்த்தை நமக்கு போதும், இவரே உலக ரட்சகர். ஹல்லேலூயா. நான் அவரை உலக ரட்சகர் என்று விசுவாசிக்கிறதற்கு, நான் அவரே தெய்வம் என்று விசுவாசிக்கிறதற்கு, இயேசு அத்தனை சிலுவையின் கொடிய பாடுகளின் நடுவிலே திருவாய் மலர்ந்து பேசின இந்த ஒரு வார்த்தை போதும். ஹல்லேலூயா. ஐயோ என்று சொல்லவில்லை, உனக்கு ஐயோ என்று சொல்லவில்லை. ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இவர்களுக்கு என்ற வார்த்தையில் எல்லா மனிதர்களும் அடங்கி இருக்கிறோம். ஆமே. எல்லாருக்கும் பாவ மன்னிப்பை அருளத்தான் இயேசு சிலுவைக்கு ஏறினார், இயேசு மரணத்தில் இறங்கினார், அதை அழகாக சொன்னார். எனவே பாவ மன்னிப்புக்கு ஒரே ஒருவர் தான் உண்டு, அவர் இயேசு கிறிஸ்து. விசுவாசிகள் இப்படித்தான் அல்லேலூயா சொல்லுவார்கள். ஆனால் இதை கேட்கிற புறஜாதிகள் இதை விசுவாசிக்கும் பொழுது பலமாய் அல்லேலூயா சொல்லுவார். என்ன, விசுவாசிகளுக்கு இந்த ருசி போய்விட்டது, சங்கடமான நிலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு ஒருவரே பாவங்களை மன்னிக்கிறவர், பாவங்களை மன்னிக்க அதிகாரம் பெற்றவர். ஏன் அதிகாரம்? அவரே அதற்காய் ரத்தம் சிந்தி மரித்திருக்கிறார். அல்லேலூயா. 3rd உயிர்த்தும் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். உலகத்தில் வேற எவரால காட்ட முடியுமா? சர்வலோகத்தின் ஜனங்களின் பாவத்திற்காக மரித்தார், உயிர்த்தெழுந்தார், இவரே இரட்சகர் என்று இந்த உலகத்தில் வேறொரு மனிதனை காட்ட முடியுமா? அதுதான் சொல்லுகிறது, இயேசுவே தெய்வம். அல்லேலூயா. இயேசு ஒருவரே நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், உயிர்த்தார். அவர் நம்முடைய பாவங்களுக்கான பிராய சித்தத்தை சிலுவையில் செய்து முடித்து விட்டார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்று பரலோக பாக்கியம் அடைவது கர்த்தருக்கு சித்தமாயிருக்கிறது. அல்லேலூயா. அன்பு சகோதரனே, சகோதரியே, மதம் நம்மை காப்பாற்றாது, ஜாதியும் ஜாதி பெருமையும் நம்மை காப்பாற்றாது, இன மேன்மைகள் நம்மை காப்பாற்றாது, நாம் பேசுகிற மொழியினுடைய ஆற்றலும் மேன்மையும் நம்மை காப்பாற்றாது. நம்மோடு வாழ்கிற பெரியவர்கள், இந்த உலகத்திலே நாம் பெரிய மகான்கள், மதிப்புக்குரியவன் சொல்லுகிறோமே, அவர்களில் ஒருவராலும் நம்மை காப்பாற்ற முடியாது. இயேசு ஒருவர் மட்டும்தான் பாவத்திலிருந்தோம், பிசாசின் அதிகாரத்திலிருந்தோம், பாதாளத்திலிருந்தோம் நம்மை மீட்க வல்லவர். அதுதான் ரட்சிப்பு, அதுதான் பாவ மன்னிப்பாகிய மீட்பு. அதற்காகத்தான் இயேசு சிலுவையில் மரித்து உயிர்த்தார். அல்லேலூயா. இந்த இயேசுவே ரட்சகர். ஆமென். வேறொரு ரட்சகர் இல்லை. நீங்க எத்தனை பேருக்கு ரட்சகர்னு டைட்டில் வச்சுக்கிடுங்க, ஆனா அவர்கள் உங்கள் ரட்சிப்புக்காய் செய்தது என்ன சொல்லுங்கள். அவர்கள் பாவங்களை மன்னிக்க அதிகாரம் பெற்றார்களா? எப்படி பெற்றார்கள்? இயேசு ஒருவரே தன் ஜீவனை, தன் இரத்தத்தை சிந்தி முழு மனிதருக்கும் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்று தந்திருக்கிறார். அல்லேலூயா. இதற்காக அந்த தேவ திருத்துவத்தில் ஒருவரும்
தேவகுமாரனுமான இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் உலக தோற்றத்துக்கு முன்பே நியமித்திருந்தார். அல்லேலூயா. சோ இதெல்லாம் காட்ஸ் பிளான், தேவனுடைய திட்டவட்டமான திட்டம். இதுக்கு மாற்றாக உலக சரித்திரத்துல ஒன்றும் இல்லை, இனி உண்டாக்கவும் முடியாது. அல்லேலூயா. தேவ ரட்சிப்பு என்பது தேவனுடைய மகிமையான திட்டம். அந்த ரட்சிப்புக்காக ரட்சிப்பின் அதிபதியாய் இயேசுவை தேவன் நியமித்தார். அந்த இயேசுவும் தேவன் தான். திருத்துவத்தில் அந்த இயேசு தேவனுடைய திருக்குமாரன். அந்த இயேசு மனுஷகுமாரனாக உலகத்தில் வந்தவர். அந்த இயேசு இரட்சகராக சிலுவையில் பலியானவர். ஹல்லேலூயா. எனவே இயேசுவே இரட்சகர். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவர் ஒருவரே என் பாவத்தை மன்னிக்க அதிகாரம் பெற்றவர். அவர் ஒருவரே பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்க அதிகாரம் பெற்றவர். அவர் ஒருவரே இந்த பாவத்தின் காரணமாக என் மேல் இருக்கிற பிசாசின் அதிகாரத்தையும் பாதாளத்துடைய உரிமையையும் எல்லாவற்றையும் உடைத்தெறிந்து என்னை பரலோகம் கொண்டு செல்ல வல்லமை உள்ளவர், அதிகாரம் உள்ளவர். அல்லேலூயா. குருசீனில் தொங்கி நீர் குருதியும் சிந்தினீர், குரு இயேசுநாதானீர் கொல்கோதாவில். குருசீனில் தொங்கினீர் குருதியும் சிந்தினீர், குரு இயேசுநாதானீர் கொல்கோதாவில். அடிக்கடி கொல்கதா காட்சியை விசுவாசிகள் நினைக்கணும். தனி ஜபங்களில் இயேசு எனக்காக சிலுவையில் தொங்கினார் என்பதை நினைவு கூர்ந்து நாம் தியானிக்க வேண்டும். அந்த சிலுவை தியானம் நமது வாழ்வில் ஒரு பெரிய பலனை கொண்டு வரும். அல்லேலூயா. சிலுவையிலே நம்முடைய தோல்வி எல்லாம் இயேசு ஜெயமாய் மாற்றினார். சிலுவையிலே அந்த பாவம் என்கிற ஒன்று முறியடிக்கப்பட்ட பொழுது மனிதன் மேல் வந்த சகல தோல்விகளும் அங்கே மாறி போயிற்று. அல்லேலூயா. பாவம் ஒன்றே, அதாவது நம்மை படைத்த தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை செய்கிறது தான் பாவம். அந்த பாவம் ஒன்றுதான் மரணத்துக்கு காரணம், இரண்டாம் மரணமாகிய அக்னி கடலுக்கு காரணம், வியாதிக்கு காரணம், பிரச்சனைக்கு காரணம், சமாதான கேடுகளுக்கு காரணம், சாபங்களுக்கு காரணம், பிசாசு நம்ம மேல அதிகாரம் காட்டுறதுக்கு காரணம், எல்லா தீமைகளுக்கும் காரணம் ஒன்றே ஒன்று, பாவம். இந்த பாவத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே முற்றிலுமாக முறியடித்தார். அல்லேலூயா. இந்த பாவம் இன்றைக்கும் விசுவாசிகளோடும் போராடி கொண்டிருக்கு, ஊழியக்காரர்களோடும் போராடி கொண்டிருக்கிறது, எல்லாரோடும் போராடும். எப்பொழுது விழுங்கலாம், எப்பொழுது விழுங்கலாம், எப்பொழுது மறுபடி இவனை பாவத்தில், இவளை பாவத்தில் தள்ளலாம். பாவம் அவ்வளவு பயங்கரமானது. ஆனால் அந்த பாவத்தை சிலுவையில் முறியடித்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவருடைய பலத்தினால், அவருடைய கிருபையினால் அந்த பாவம் இனி நம்மை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். அப்போ கிருபை, தேவனுடைய கிருபைக்குள் இருந்தால் இந்த பாவம் இனி நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யாது, மேற்கொள்ளாது. கிருபைக்குள்ள இருக்கணும்னா அந்த கிருபை வெளிப்பட்ட சிலுவையை நீங்க அடிக்கடி நினைக்கணும். அல்லேலூயா. இயேசுவின் சிலுவை பாடுகளை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவர் முன்னால தாழ்த்தி, உன்னீர் சிலுவையில் மறித்ததுனால தான் ஐயா நான் பிழைத்திருக்கிறேன் சொல்லி அடிக்கடி அறிக்கை பண்ணணும். அல்லேலூயா. அந்த சிலுவையிலே வெளிப்பட்ட கிருபை தான் பாவ மன்னிப்பை நமக்கு தந்தது. இனி பாவம் செய்யாதிருக்கிற அந்த கிருபையும் நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த விசுவாசம் உடையவர்கள் நீங்கள் வீழ்ச்சி அடைய மாட்டீர்கள். ஆமென். தன் பலத்தினால பாவத்தை ஜெயிக்கலாம் நினைக்கிறவன் ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது. பாவத்தை ஜெயிக்கிற பலன் மனுஷனுக்குள் இல்லை, அது சிலுவையில் தான் வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தில் தான் இருக்கிறது.
நாம் விசுவாசித்து அந்த பாவ மன்னிப்பை சுதந்திரிக்கிறோம், சுதந்திரித்தோம், அது பாக்கியம். இனி அது மேற்கொள்ளாதபடி அந்த கிருபை, அந்த கிருபை. அடிக்கடி சிலுவை நினைங்க, இயேசுடைய பாடுமரணங்களை நினைவு கூறுங்க, இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, இயேசு தந்த ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரட்சிப்பின் தலை சீரா நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக அதே சிலுவையில் தொங்கும் பொழுது இயேசு ஒரு வார்த்தை சொன்னார், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொன்னார். லூக்கா 23:46, இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அப்போ நல்லா கவனிங்க, சிலுவையில் கடைசியாக பிதாவே உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் சொல்லி தன்னுடைய ஆவியை அங்கே கொடுத்துட்டு அவர் ஜீவனை விட்டார். பிலாத்து கொண்டானா, நூற்றுக்கு அதிபதி கொண்டானா, சிலுவையில் அடித்தவர்கள் கொண்டார்களா, அந்த ஆணிகள் கொண்டனவா? உங்களுக்கு புரியுதா நான் சொல்ல வர்றது என்னன்னு? அவைகளினால் அவர் சாகவில்லை, அவரே அவர் ஆவியை பிதாவிடத்தில் ஒப்பு கொடுத்து மரணத்தை தழுவினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவ பிள்ளையே, இயேசு பிலாத்து கொண்டு போட்டான், இயேசு நூற்றுக்கு அதிபதியும் அந்த 100 சேவர்களும் சேர்ந்து சிலுவையில் அடிச்சு கொண்டு போட்டாக, இப்படியெல்லாம் சொல்லுவது சரியல்ல. அவர் சாகாமலே அங்கே தொங்கிட்டு இருந்தாருன்னா என்ன பண்ணுவாங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரே என்ன செய்தார், இவனுக்கு தொல்ல வேண்டான்னு சொல்லி குறிப்பிட்ட நேரம் வந்தவொடனே அவரே என்ன பண்ணார், மரித்தார். இயேசு ஒருத்தருக்கும் கொல்ல முடியாது. அல்லேலூயா. அவர் தேவகுமாரன், அவர் உலகத்தில் வந்தார், அப்புறம் உலகத்துல விட்டு இனி போகணும்னு சொல்லும் பொழுது அவரே வாய் திறந்து மகா சத்தமா எல்லாவனுக்கு காதும் கேட்கட்டும் சொல்லி, என் ஆவியை உம்முடைய கையில் தருகிறேன் பிதாவே. புரியுதா உங்களுக்கு? அவருக்கு ஆவியை எடுக்க ஒருத்தனுக்கு முடியாது, பிலாத்துக்கும் முடியாது, நூற்றுக்கு அதிபதிக்கும் முடியாது, பிரதான ஆசாரியனுக்கும் முடியாது, யூதாசுக்கும் முடியாது, ஒருத்தருக்கும் முடியாது. கிளியரா சொல்லிட்டார். இப்போ இனி நீங்க அதிக பாடுபட வேண்டாம்னு சொல்லி, நான் என் வேலையெல்லாம் முடி, அதுக்கு முன்னால சொன்னார் எல்லாம் முடிந்தது. அல்லேலூயா, எல்லாம் முடிஞ்சாச்சு, இனி இங்க ஒன்றும் செய்யறதுக்குள்ளது இல்லை. அதுக்கு பிறகு கிளியரா சொன்னார், என் ஆவியை உமது கரங்களில் தருகிறேன். அப்போ எவ்வளவு பெரிய மகிமை. அல்லேலூயா. இப்படி யாராவது சொல்லியிருக்காங்களா? இப்படி யாராவது சொல்லியிருக்காங்களா? என்ன அழகு, என்ன அழகு! சிலுவையோ இதுக்கு மிஞ்சின தண்டனையோ இயேசு மரிக்க மாட்டேன்னு சொன்னா அவரை மறிக்க வைக்க முடியாது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமே. புரிஞ்சு அல்லேலூயா சொல்றீங்கன்னு நம்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மைதான், அவர் மறிக்க மாட்டேன்னு எவனாலும் அவரை கொல்ல முடியும், ஒருத்தரானும் கொல்ல முடியாது. ஆனா அவரே அவர் ஜீவனை என்ன செய்தார், கொடுத்தார். இன்னொரு வசனம், யோவான் சுவிசேஷம் 10:17, நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும் படிக்கு அதை கொடுக்கிறபடியினால், அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு கரெக்டா சொல்லி இருக்கிறார், நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படி, 3rd உயிரோடு எழும்புவேன், நித்திய காலம் எனக்கு ஜீவன் உண்டு, ஆனா இப்போ அதை கொடுக்கிறேன், நான் மீண்டும் அடைந்து கொள்ளும்படி அதை கொடுக்கிறேன். செத்து மண்ணோடு மண்ணா போறதுக்கு இல்லை, நான் மரிப்பேன், என் ஜீவனை கொடுப்பேன், பிறகு அந்த ஜீவனை மறுபடியும் என்ன செய்வேன், பெற்றுக்கொள்வேன். இது சிலுவைக்கு போக முன்னாடியே பேசின வார்த்தை, அவருடைய மரணத்துக்கு எவ்வளவோ முன்னாடியே பேசின வார்த்தை. ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கிறாரு, நான் ஒரு நாள் என் ஜீவனை கொடுப்பேன். எதுக்கு? திரும்ப அந்த ஜீவனை எடுத்துக்கொள்வதற்கு. அல்லேலூயா. அதைத்தான் சிலுவையில கிளியரா சொன்னார், என் ஆவியை உம்முடைய கையில கொடுக்கிறேன். அவர் தன் ஜீவனை கொடுத்தாரே ஒழிய அவர் ஜீவனை வேற ஒருத்தனால எடுக்க முடியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இவர் தேவன் என்று சொல்ல இதுவும் ஒரு காரணம். ஆமென். என்ன காரணம்? அவர் தன்னுடைய ஜீவனை அவராக கொடுத்தார், அந்த தேவ நோக்கம் நிறைவேறுவதற்காக, மீண்டும் அதை பெற்றுக்கொள்வதற்காக. தெளிவாக, ஃபுல் கண்ட்ரோல், ஃபுல் கண்ட்ரோல். அப்போ இந்த இயேசு
தன் ஜீவனையே தன் கையில் அதிகாரத்தோடு வைத்திருக்கிறவர் என் ஜீவனையும் அவர் கையில் அதிகாரத்தோடு வைத்திருக்கிறார். நான் அவரை நம்ப முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க யாரை நம்பி இருக்கிறீங்களோ அவங்க ஜீவன் யார் கையில இருக்கு, இதெல்லாம் யோசிக்க மாட்டீர்களா? நீங்கள் ஒருவரை தெய்வம் என்று முழு விசுவாசத்தோடு நம்பினீங்கன்னா உங்க ஜீவனை அவர் காப்பாற்றுவாரா? அப்படின்னா முதல்ல அவர் ஜீவனை அவர் காப்பாற்றினாரா? அவர் ஜீவன் எங்க இருக்கு? அவர் கல்லறை இருக்கலாம், அவர் சரீரம் கல்லறைக்குள் இருக்கலாம், அவர் படங்களில் இருக்கலாம், சிலைகளில் இருக்கலாம், ஆனா அவர் ஜீவன் எங்கு சிந்திக்க மாட்டீர்களா? என் இயேசு ஜீவனை மறுபடியும் பெற்றுக்கொள்ள சும்மா 3 நாள் கொடுப்பேன்னு சொன்னாரு, கொடுத்தாரு, எடுத்தாரு, இன்னைக்கும் வாழுகிறாரு. அல்லேலூயா. அவருடைய ஜீவன் மேலே அவருக்கு இவ்வளவு கண்ட்ரோல் இருக்கும் பொழுது நான் அவரை 100க்கு 100 நம்புவேன். என் ஜீவன் மேல் அவருக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா. என் ஜீவனையும் அவர் வேண்டிய நேரம் எடுப்பார். அப்பொழுது என் சரீரம் மண்ணுக்குள் போகும், ஆனால் எனக்கு அந்த ஜீவனை அவர் வருகையில் திரும்ப தருவார். அல்லேலூயா. அன்று நான் உயிரோடு எழும்புவேன், அவரோடு நித்திய காலமாய் ஜீவிப்பேன். ஆமே. ஆகவே நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவர் தன் ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் அவருக்கு அதிகாரம் உண்டு. அவருக்கு என் ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் திரும்ப கொடுக்கவும் அவருக்கு அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. ஆகவே இயேசுவே தெய்வம். ஆமே. அதிபதி சொல்லுவோம், இயேசு ஜீவனுக்கு அதிபதி. நல்ல சத்தமா சொல்லுங்க, இயேசு ஜீவனுக்கு அதிபதி, இவரே தெய்வம். ஸ்தோத்திரம். கடைசியாக இன்னொரு வார்த்தை ஒரு நாள் துணித்தது, இயேசு மரித்து 3ஆம் நாள் அதிகாலையில் துணித்த ஒரு வார்த்தை, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இந்த வார்த்தையும் இயேசுவே தெய்வம் என்பதற்கு ஒரு பெரிய சாட்சி. மத்தேயு 28:6, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். தூதன், தேவ தூதன் அதிகாலையில் கல்லறையிலே, கல்லறை தோட்டத்திலே போன ஸ்திரீகளுக்கு சொன்ன வார்த்தை. அவர்கள் ஸ்திரீகள் அங்கே கல்லறையில் போன பொழுது கல்லறையினுடைய கல் திறக்கப்பட்டு கிடக்கிறது, அதிர்ந்து போனார்கள். ஏனென்றால் அந்த இயேசுவை அடக்கம் பண்ணின கல்லறையினுடைய கல்லு ரோம முத்திரை போடப்பட்டது. ரோம முத்திரை போட்டதை உடைக்க முடியுமா? அதோடு கூட ரோம போர் வீரர்கள் டர்ன் வைத்து அவர்கள் அதை பாதுகாத்து நிற்கிறார்கள். ஏன்னா அவர் உயிர்த்தெழும்புவார் என்கிறது செய்தி முதலில் சொல்லப்பட்டதுனால சீஷர்கள் அதை திருடிக்கொண்டு, சரீரத்தை திருடிக்கொண்டு போயிட்டு இயேசு உயிர்த்தெழுந்துட்டார்னு பொய் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிதான் இந்த பிரதான ஆசாரியெல்லாம் பிலாத்து விட்ட சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க ப்ரொடெக்ட் பண்ணணும். அப்பொழுது அந்த ரோம சாம்ராஜ்யத்தினுடைய அதிகாரம் முத்திரை அதுல போடப்பட்டு அவங்களுடைய பெரிய போர் வீரர்கள், நம்பிக்கைக்குரியவர்கள் அங்க நிக்கிறாங்க. இது அத்தனையும் மீறி அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டது. அல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்தார். இப்ப சொல்லப்படுகிறது அவர்களுக்கு, ஸ்திரீகளுக்கு, அவர் இங்கே இல்லை, அவர் இங்க இருக்கக்காக இங்க வரல. அவர் சொன்ன மாதிரி 3 நாட்கள் என் ஜீவனை கொடுக்கிறேன், பிறகு எடுப்பேன்னு சொன்னார்ல, இப்ப எடுத்துட்டாரு. அவர் இங்க இருக்கிற வேண்டிய ஆள் அல்ல, இங்க இருக்கக்கூடியவர் அல்ல. அவர் இங்கே இல்லை, அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. மத்தேயு 16:21, இயேசு மனிதர்களோடு வாழ்ந்த காலத்திலே சொன்ன வார்த்தை. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலை உண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அல்லேலூயா. பல தடவை சொல்லி இருக்கிறார். இயேசு சீஷர்களோடு இருக்கும் பொழுது பலமுறை அவர்களுக்கு சொல்லி இருக்கிறார், நான் இனி எருசலேமுக்கு போகணும், அங்கே அவர்களால் பாடுபடணும், கொலை செய்யப்படணும், அப்புறம் 3ஆம் நாளில் நான் என்ன செய்யணும், எழுந்திருக்கணும். இதையும் இயேசு தெளிவா மக்களுக்கு, சீஷர்களுக்கு அடிக்கடி சொல்ல தொடங்கினார்னா அடிக்கடி சொல்லி இருக்கிறார். இதெல்லாம் கேட்டு அந்த சீஷர்கள் கொஞ்சம் அதை சரியா அவங்களால புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தார்கள், பிறகு புரிந்து கொண்டார்கள். இருப்பினும்
நாம் பார்க்கிறோம், இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா! இப்படி ஒரு தெய்வத்தை காட்டுங்கள், இப்படி ஒரு தெய்வத்தை காட்டுங்கள். நாங்களும் விசுவாசிக்கத்தக்கதாக இப்படி ஒரு தெய்வத்தை காட்டுங்கள். உலகத்தில் எங்கேயும் காட்டிக்கொள்ள மாட்டீர்கள். ஹல்லேலூயா! இயேசு ஒருவரே மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்தார். அவருடைய கல்லறை மட்டுமே இன்றைக்கு திறந்த கல்லறையா இருந்து கொண்டிருக்கிறது. சும்மா வைத்து திறந்ததல்ல, ரோம முத்திரை உடைக்கப்பட்டு திறக்கப்பட்ட கல்லறை. அல்லேலூயா! அதெல்லாம் நிரூபணம், எவிடன்ஸ். சும்மா சீசர்கள் தூக்கிட்டு ஓடிட்டாங்கன்னு ஒருத்தனுக்கும் சொல்ல முடியாது. அங்க போடப்பட்ட முத்திரை ரோம முத்திரை. அப்ப அதை உடைக்கப்பட்டதுக்கு பிலாத்து பதில் சொல்லணும், எப்படி உடைக்கப்பட்டதுன்னு சொல்லணுமா இல்லையா? அவன் போர்ச்சீவகர்கள் இப்படிப்பட்ட ரோம முத்திரை உடைக்கப்படுவதற்கு இந்த போர்ச்சீவகர்கள் ஆளா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மரண தண்டனை அது கொடுக்கப்படணும். அப்போ இதெல்லாம் பக்கா எவிடன்ஸா இருக்கிறது, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா! அங்கே தேவ வல்லமை கிரியை செய்தது. எனவே நமக்கு ஒரு பெரிய விசுவாசம், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். என் ஆண்டவர் இயேசு மரித்தார், மரித்தோரிலிருந்து மூன்றாம் நாள் உயிர்த்தார். அல்லேலூயா! பரமேறி சென்றார், இன்றைக்கும் பிதாவின் வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார். திரும்ப வருவார், எங்களை தம்மோடு சேர்த்து கொள்ளுவார். 7 ஆண்டுகள் கழித்து திரும்ப வருவார். அப்பொழுது பூமியிலே 1000 வருடங்கள் அரசாட்சி செய்வார். அது முடித்து நித்திய நியாயத்தீர்ப்பு உண்டாகும். நியாயத்தீர்ப்புக்கு பிறகு எங்களையெல்லாம் பரம எருசலேம் என்கிற மகிமையான மோட்ச பட்டணத்திலே நித்திய வாசஸ்தலத்திலே குடியேற்றுவிப்பா. அல்லேலூயா! இயேசுவை விசுவாசிக்கிறவள் பாக்கியவான்கள். சுவிசேஷம் அதற்குத்தான் உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. சுவிசேஷத்தை அறியாதவர்களுக்கும் சுவிசேஷத்தை அறிந்தும் கீழ்ப்படியாதவர்களுக்கும் நியாயமான தண்டனை கொடுக்கும்படி இயேசு இதோ வருகிறார் என்று தெசலோனிக்கேயர்ல எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா! சுவிசேஷத்தை அறியுங்கள், சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். இயேசு ஒருவரே தெய்வம். அல்லேலூயா! அதனாலதான் இவ்வளவு தைரியமா அந்த இயேசுவை பின்பற்றுகிறோம். இந்த இயேசுவுக்காக எதையும் சகிக்க ஆயத்தம். இந்த இயேசுவுக்காக எந்த நிலையிலும் வாழ ஆயத்தம். இயேசுவை தெய்வம் என்று எங்கும் சொல்ல ஆயத்தம். ஆமென். இதுதான் ஒவ்வொரு விசுவாசிகளுடைய உயிர் துடிப்பாக இருக்க வேண்டும். ஆமென். சரி, கடைசியா ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிக்கப்போ. தெய்வ பிள்ளைகளே, விசுவாசிகளே, நம்முடைய இயேசுவே தெய்வம், மெய்யான தெய்வம் என்று எத்தனையோ சான்றுகள், சிலதை நான் உங்களுக்கு சொன்னேன். இப்ப மறுபக்கம் இந்த மெய்யான தெய்வமாகிய இயேசுவுக்கு நீங்கள் மெய்யான சீடர்களா இருக்கிறீர்களா? நான் விசுவாசிக்கிறேன் என்று இவ்வளவு நேரம் கையை தூக்கி சத்தம் போட்டீங்க, கையடிச்சு சத்தம் போட்டீங்க, கூச்சல் போட்டு இயேசுவே தெய்வம் சொன்னீர்களே, இந்த மெய்யான தெய்வத்துக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, இன்னைக்கு உண்மையான சாட்சிகளா இருக்கிறீர்களா அல்லது மாய்மாலமான சாட்சிகளா இருக்கிறீங்க? ஒளிவு மறைவுகளை வைத்துக் கொண்டு, கர்த்தருக்கு பிரியமில்லாதவைகளோடு தொடர்புகளை வைத்துக் கொண்டு, இங்கே வந்து ஒரு பரிசுத்தமானை போல காட்டிக்கொண்டு மாய்மாலமான வாழ்க்கை செய்கிறீர்களா? அந்தரங்கத்திலே ஆண்டவர் பிரியமில்லாத காரியங்களை வச்சுட்டு, வெளியரங்கத்திலே இயேசுவே இயேசுவேன் கூச்சல் போட்டு அப்படி ஒரு மாய்மால கூட்டமாக இருக்கிறீர்களா? அவர் எத்தனை மெய்யானவரோ அதே போல நாமும் அவருக்கு மெய்யான சாட்சிகளா இருக்கணும். அல்லேலூயா! இயேசுவே தெய்வம் என்னும் பொழுது நமக்கு எவ்வளவு சத்தம் வருகிறதோ அதே போல ஒரு வைராக்கியம், நான் இந்த இயேசுவுக்கு மெய்யான சாட்சியா இருக்கணும் என்பதும் எழும்பணும். அல்லேலூயா! அல்லேலூயா! இயேசுவோடு வாழணுமே, இயேசுவை ஆகாயத்துல சந்திக்கணுமே. மாய்மாலம் அங்க எடுபடாது, பொய் அங்க நிக்காது, ஏமாற்று வேலை அங்க எடுபடாது. உண்மை, உண்மை உத்தமம், உண்மை உத்தமம், நேர்மை, இது நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும். படிக்கிற வசனத்தின்படி வாழணும், கர்த்தருடைய வழிகாட்டுப்படி வாழணும். தேவனுக்கு பயந்து தீமையை விட்டு விலகி நன்மை செய்யுங்கள், நல்ல ஒரு நற்சாட்சியாக வாழுங்கள். சுபாவங்கள் திருந்தட்டும், இந்த சுபாவம் தானே தப்பு செய்ய வைக்குது, திருந்தட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி நம்மை தாழ்த்துவோம், இயேசு சீக்கிரமாய் வருகிறார். இந்த உலகத்துல நீங்க என்ன சம்பாதிச்சீங்களோ, என்னெல்லாம் செய்திகள், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இயேசுவை தெய்வமா கொண்டீங்களே, அது ஒன்று தான் உங்களுக்கு பாக்கியம். அந்த பாக்கியத்துடைய பரிசு உங்களுக்கு சீக்கிரமா கிடைக்க போகுது, நித்தியமெல்லாம் அனுபவிக்க போகிறோம். இந்த கடைசி நேரத்தில் விட்டுறாதீங்க. மாய்மாலம், பொய், புரட்டு இதெல்லாம் மாத்திக்கிட்டு
நம்ம தாழ்த்தி சரி பண்ண வேண்டிய இடத்தை சரி பண்ணி இந்த மெய்யான இயேசுவுக்கு மெய்யான தெய்வத்துக்கு ஒரு மெய்யான சாட்சிகளாய் ஜீவனுள்ள தெய்வத்துக்கு ஜீவனுள்ள சாட்சிகளாய் வாழ்வோம். அல்லேலூயா. கண்களை மூடுவோம். கர்த்தரை எல்லாரும் நோக்கி பார்க்கலாம். நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நாளிலத்தில் வேறு தெய்வம் இல்லை. நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நாளிலத்தில் வேறு தெய்வம் இல்லை. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம், கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம், கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியமுள்ளது என்ன படுமா, பாக்கியமுள்ளது என்ன படுமா. கர்த்தரை இயேசுவல்லால் இந்த நாளிலத்தில் வேறு தெய்வம் இல்லை. நம்முடைய தெய்வம் இந்த ரெண்டு வார்த்தைகளும் உள்ளத்தில் துணித்துக் கொண்டே நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நாளிலத்தில் வேறு தெய்வம் இல்லை. எல்லாரும் பாடுங்க. எல்லா உள்ளங்களும் இந்த வார்த்தையால் நிரப்பப்படட்டும். நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நாளிலத்தில் வேறு தெய்வம் இல்லை. நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நாளிலத்தில் எல்லா உதடுகளும் இதை அறிக்கை பண்ணி பாடட்டும். நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நாளிலத்தில் வேறு தெய்வம் இல்லை. நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நாளிலத்தில் வேறு தெய்வம் இல்லை. நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இதை பாடிக்கொண்டிருக்கும் பொழுது சகோதரனே, இந்த இயேசுவோடு உனக்குள்ள ஐக்கியம் என்ன? இயேசுவோடு உனக்குள்ள உறவு என்ன? நீ ஞானஸ்நானம் பெற்றாயா? ஞானஸ்நானத்திலே இயேசுவோடு உடன்படிக்கை பண்ணி கொள்ளும் பொழுதுதான் நாம் இயேசுவின் ராஜ்யத்தில் செல்ல முடியும். பாடுங்க, பாடுங்க. பாடும் பொழுது செபிக்க வேண்டிய தேவ பிள்ளைகள் சோமனுங்க. அல்லேலூயா. உடைய தெய்வம் இந்த நாளிலத்தில் வேறு தெய்வம் இல்லை. நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நாளிலத்தில் வேறு தெய்வம் இல்லை. நம்முடைய தெய்வம் எல்லாரும் இதயபூர்வமாய் நல்ல சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. மெய்யான தெய்வத்தின் பிள்ளைகள், ஜீவனுள்ள தெய்வத்தின் பிள்ளைகள். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஆவியில் வைராக்கியத்தோடு பாடுங்க, சந்தோஷத்தோடு பாடுங்க. க்ளோரி 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 க்ளோரி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமே, இந்த இயேசுவோடு ஆமே நான் உடன்படிக்கை செய்யணும், ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளணும். யார் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளவில்லையோ இந்த ஜப வேளையில் தீர்மானம் எடுங்க. ஆமே, ஆமே, வரப்போகிற ஞானஸ்நான ஆராதனையில இந்த இயேசுவோடு நான் கரம் பிடிக்க போகிறேன். இந்த இயேசுவோடு நான் உடன்படிக்கை செய்ய போகிறேன். என் இயேசுவுக்காக நான் வாழப் போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீர்மானங்களை செய்து கொள்ளுங்கள். இயேசுவுக்குள் நான் இருக்கிறேன் என்பதற்கு முத்திரையான பரிசுத்த ஆவியே இப்பொழுதே எனக்கு தாரும் என்று ஒரு வைராக்கிய வாஞ்சையோடு கேளுங்க. ஒரு வைராக்கிய வாஞ்சையோடு கேளுங்க. எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, உமது ஆவியை என்னிலே ஊற்றும். உமது ஆவியால் என்னை நிரப்பும். ஊரா கபா ஷதாரா தீனா ஷந்தலா ஓரி கபால பௌதரா ஷபரா பௌதரா ஷந்தலா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமையான கிரியை ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள் உண்டாவதாக. இதுவரைக்கும் இயேசுவோடு உறவுக்குள் வராதவர்கள் இன்றைக்கு ஞானஸ்நானம் எடுக்க தீர்மானிங்க. பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக டெய்லி ஆண்டவுட்ட ஜோம் பண்ணும், கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. வேறுபட்டு பரிசுத்தமா வாழுங்க. ஆண்டவர் பிரியமில்லாததோடு போய் ஐக்கியம் வைக்காதீங்க. ஆண்டவர் பிரியமில்லாததை உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வராதீங்க. ஆண்டவர் பிரியமில்லாத உங்க சரீரத்துல கூட இடம் கொடுக்காதீங்க. வீட்டுல இடம் கொடுக்காதீங்க. எங்கேயும் இடம் கொடுக்காதீங்க. ஏனென்றால் இந்த இயேசுவே தெய்வம். அவரோடு நான் நித்தியம் நித்தியம் இருக்கணும். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கத்தரை சோத்திரம் பண்ணுவோம். தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்றும்
இயேசு கிறிஸ்துவே ரட்சகர் என்றும் அவரே தெய்வம் என்றும் உங்க வசனங்கள் மூலம் எடுத்துரைக்க உதவி செய்ததற்காய் ஸ்தோத்திரம். திருத்துவத்தில் நடுநாயகரும் தேவகுமாரனும் மனுஷகுமாரனுமாய் அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசம் எல்லா மக்களுக்குள்ளும் வரும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, விசுவாசிகளுக்குள் ஆண்டவரே இன்றைக்கு தியானித்த வசனங்களின்படியான சரியான ஒரு விசுவாசம் தூண்டி எழுப்பப்படணும். அது நித்தியத்துக்கும் இந்த உலக வாழ்க்கையின் காரியங்களுக்கும் எங்களுக்கு மிகவும் பிரயோஜனப்படணும். தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் கிரியை செய்ய செபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதியும். சந்தேகங்களும் சில சந்தேகங்கள் சில விதமான குழப்பங்கள் யாருடைய மனதில் இருக்கிறதோ எல்லாவற்றையும் மாற்றி இயேசுவை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற கிருபையை எல்லாருக்கும் தருவீராக. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமென். ஹல்லேலூயா! ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.